ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அனிமல் கிங்டம் லெசனோட கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஆன்சர் இன் ப்ரீஃப் டிஃபைன் டாக்ஸானமி ஃபஸ்ட் கொஸ்டின் த டாக்ஸானமி இஸ் த சயின்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் விச் மேக்ஸ் த ஸ்டடி ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஈஸியர் டாக்ஸானமி அப்படின்றது என்னான்னு பார்த்தோம்னா நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க அந்த உலகம் ஃபுல்லாக அது வந்து கிளாஸிஃபை பண்ணி படிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படி கிளாஸிஃபை பண்ணுறது தான் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறாங்க வாட் இஸ் அ நெமட்டோசிஸ்ட் நெமட்டோசிஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா த டென்டக்கல்ஸ் ஆஃப் ஹைட்ரா ஜெல்லி ஃபிஷ் பேர் ஸ்டிங்கிங் செல்ஸ் கால்டு நெமட்டோசிஸ்ட் அதாவது ஃபைலம் சியலான்ட்ரேட்டால் இருக்கிற ஹைட்ரா ஜெல்லி ஃபிஷுக்கெல்லாம் டென்டக்கல்ஸில் ஒரு ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்கும் அதுதான் நெமட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ட் கொஸ்டின் ஒய் சியலான்ட்ரேட்ஸ் ஆர் கால் டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்ஸ் த அனிமல்ஸ் இன் ஃபைலம் சியலண்ட்ரேட்ஸ் ஹேவ் டூ லேயர்ஸ் த அவுட்டர் எக்டோடோம் அண்ட் இன்னர் எண்டோடோம் இன் த பாடி வால் ஸோ சோதே ஆ கால் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அவுட்டர் லேயர் இன்னர் லேயர்னு ரெண்டு லேயர் இருக்கும் அதனால் இந்த அனிமல்ஸை டிப்ளோ ப்ளாஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம் ஃபோர்த் கொஸ்டின் லிஸ் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஆம்ஃபிபியன்ஸ் ஆம்ஃபிபியன்ஸுக்கு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கில்ஸ் இருக்குது லங்ஸ் இருக்குது ஸ்கின் ஆர் பக்கோஃபேரங்ஸ் இது எல்லா வழியுமே அவங்களுக்கு ரெஸ்பிரேஷன் நடக்கும் ஹவு டஸ் லோகமோஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்டார் ஃபிஷ் ஸ்டார் ஃபிஷ்ஷோட மூமெண்ட் எதனால் நடக்குதுன்னா அவங்களோட டியூப் ஃபீட்னால் நடக்குது நெக்ஸ்ட் சிக்ஸ்ட் கொஸ்டின் ஆர் ஜெல்லி ஃபிஷ் அண்ட் ஸ்டார் ஃபிஷ் சிமிலர் டு ஃபிஷஸ் கிவ் ரீசன் நோ ஜெல்லி ஃபிஷ் அண்ட் ஸ்டார் ஃபிஷ் ஆர் நாட் சிமிலர் டு ஃபிஷஸ் பிகாஸ் ஜெல்லி ஃபிஷ் பிலாங்ஸ் டு சியல் அண்ட்ரேட்டா ஸ்டார் ஃபிஷ் பிலாங்ஸ் டு எக்கினோடெர்மெட்டா அண்ட் ஃபிஷஸ் பிலாங்ஸ் டு பீசஸ் ஜெல்லி ஃபிஷ் பார்த்தோம்னா சியல் வரும் ஸ்டார் ஃபிஷ் பார்த்தோம்னா எக்கினோடெர்மெட்டாவில் வரும் அண்ட் ஃபிஷஸ் பார்த்தோம்னா கிளாஸ் பீசஸ்ல வரும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆனதுதான் ஒய் ஆர் ஃப்ராக்ஸ் செட் டு பி ஆம்ஃபீபியன்ஸ் ஃப்ராக்ஸை ஏன் ஆம்ஃபீபியன்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா த ஃப்ராக்ஸ் ஹேவ் டுவெல் அடாப்ஷன் இன் லேண்ட் அண்ட் அக்வாட்டிக் என்விரான்மெண்ட் ஸோ தே ஆர் கால்ட் ஆம்ஃபீபியன்ஸ் ஒரு ஃப்ராகால் லேண்ட்லேயும் வாழ முடியும் அண்டு வாட்டர்லேயும் இருக்க முடியும் இந்த டுவெல் அடாப்டேஷனால் தான் ஃப்ராக்ஸை வந்து ஆம்ஃபீபியன்ஸ்னு சொல்கிறோம் தேங்க்யூ கிட்ஸ்